கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து சொல். இலக்கணத்தில் சொல்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சொல்னா மொழி. அதோட வேறு பெயர்கள் என்னென்னா மொழி, பதம், கிளவி. சொல் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ, இல்லாட்டினா வேறு எழுத்துக்கள் பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சு அப்படின்னம்னா அதை நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. எட்டு ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதை என்னென்னு சொல்கிறோம் நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சொல்லோட வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி, இதெல்லாம் வேறு பெயர்கள். சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வகைப்படும். இலக்கிய வகையாகவும் நாலு வகைப்படும், இலக்கண வகையாகவும் சொல் நாலு வகைப்படும். ரைட். ஸோ என்ன இலக்கண வகையாக நாலு வகைப்படும்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு நாலு வகைப்படும். பெயர்ச்சொல் பெயரை குறிக்கிறது, பெயர்ச்சொல் வினை செயல் செயலை குறிக்கிறது, வினைச்சொல் ரைட்டா. இடைச்சொல் ரைட்டா, இடைச்சொல்னா ரெண்டையும் சேர்ந்து அதாவது பெயர் அல்லது வினையை சார்ந்து வரக்கூடியது வந்து இடைச்சொல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தாயும் தந்தையும் இந்த உம்மும் வருது இல்லையா, இதை வந்து நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். உம், ஐ, மற்று இதெல்லாம் இடைச்சொற்கள் நம்ம சொல்லலாம். ஓகே. உரிச்சொல் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல் ரைட்டா. ஸோ அப்போ என்ன தன்மை விதிக்கப்படுத்த காட்டும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தடத்தோல் அப்படின்னு, தோல்னா வலிமை குறிக்கும், தடத்தோல் மிகவும் வலிமையானது அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. கடிமலர் அப்படின்னா மலர்னாலே மனமிக்கதான், கடிமலர் மணமிக்க மலர் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ அப்போ அதோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்தி காட்டுறதுதான் எனது உரிச்சொல். உரிச்சொல் நிறைய நிறைய சொற்கள் இருக்குது, நம்ம அது உரிச்சொல் பார்க்கல பார்க்கலாம் ரைட்டா. அடுத்து ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல், ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வயப்படும்? ஆறு வயப்படும். உங்களுக்கு தெரியும் இல்லையா பெயர்ச்சொல் எத்தனை வயப்படும்? ஆறு வகைப்படும். அது என்றது அப்படியே கீழே நம்ம பார்க்கலாம். அடுத்து பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்ல நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிற பார்த்ததா. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, இதெல்லாம் வந்து பெயர்ச்சொல்லுடைய வகை ரைட்டாக எடுத்துக்காட்டுக்கள் ரைட். அடுத்து வினைச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் நம்மளுக்கு தெரியும். வா, போ, எழுது, விளையாடு, இதெல்லாம் வந்து வினையை குறிக்கக்கூடியது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இடைச்சொல், இப்போ தான் பார்த்தோம் வினை பெயரையும் வினையையும் சார்ந்து வரும், தனித்து இயங்காது வினைச்சொல் இடைச்சொல்லாக இருந்தால் ரைட்டாக. வந்து மற்று, திருக்குறளை, தாயும் தந்தையும் இதெல்லாம் வந்து என்னது இடைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து உரிச்சொல்னா என்ன பார்த்தோம்? பெயர்ச்சொல்லுடைய தன்மை, பெயர் அல்லது வினையின் தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன? சாழ, தவ, நனி, கு, களி, மா, கடி, தட, என்ன சொல்ல குள, இதெல்லாம் வந்து உரிச்சொல்லோட உரு, இதெல்லாம் வந்து சில உரிச்சொற்கள். இந்த சொல், இந்த சொல் ஒரு சொல்லோட முதல்ல இருந்துச்சுன்னா அது உரிச்சொல் நம்ம கொண்டு பேர் இலக்கணங்கள் காமிக்கல. இப்போ வந்து இப்போ என்ன சொல்லலாம், நனி சிறந்தது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு வைக்கோங்களேன், நனி நன்று அப்படின்னா அது என்ன சொல்லு? உரிச்சொல் ரைட்டா. நனின்ற சொல் முன்னாடி இருக்கனால அது உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே. பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்லோட வகைகள் எத்தனைன்னு பார்த்தா ஆறு வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தா ஆறு வகைப்படும். என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு அல்லது குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. பொருட்பெயர் உயிருள்ள உயிரற்ற பொருட்களின் பெயரை குறிக்கும். நாற்காலி சொல்லலாமா, ரைட். வேற என்ன சொல்லலாம்? பாரதி சொல்லலாமா. அப்போ உயிருள்ள உயிரற்ற பொருட்களின் பெயரை குறிப்பது வந்து பொருட்பெயர். இடத்தை குறிச்சிச்சுன்னா இடப்பெயர், காலத்தை குறிச்சிச்சுன்னா காலப்பெயர், சினை ரைட்டா அதாவது உருப்பை குறிச்சிச்சு அப்படின்னோம்னா இப்போ கண், காது, மூக்கு அப்படின்ற உருப்பை குறிச்சாலும் இல்லை செடியில் வந்து கிளை, பூ, மலர் அப்படின்னா அதோட உறுப்பு குறிச்சாலோ பாகங்களை குறிச்சாலோ அது வந்து சினை பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட். பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். அடுத்து தொழிற்பெயர், பண்பு பெயர் என்னது? அந்த பொருளின் தன்மையை குறிக்க, இப்போ இனிப்பு அப்படின்றது அந்த சுவை ரைட்டா, அதோட தன்மையை குறிக்குது ரைட்டா. வடிவம், நிறம், அளவு ரைட், இதெல்லாம் குறிச்சிச்சு அப்படின்னோம்னு பார்த்தீங்கன்னா அதோட தன்மையை குறிச்சிச்சு அப்படின்னோம்னா அந்த பண்பு பெயர்னு சொல்லுவோம். தொழிற்பெயர் வினைக்கு ஆகி வரும் பெயர் ரைட்டா, அதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு செயலுக்கு பெயராக வந்துச்சு அப்படின்னோம்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விளையாடு அப்படின்னு சொன்னோம்னா அது வினை. ஓகே, விளையாட்டு அப்படின்னோம்னா அதுக்கு பெயராகி வந்திருக்கு, அந்த வினைக்கு பெயராகி வந்திருக்குனால அது என்ன பெயர்னு சொல்லுவாங்க? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, தொழிற்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து பொருட்பெயர், ஒன்றன் உயிருள்ள உயிரற்ற பொருட்களை குறிக்கும் பெயர். ஓகே. அடுத்து மரம், செடி, மயில், பாறை, புத்தகம், நாற்காலி இதெல்லாம். இடப்பெயர் சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் நிமிடம், நாள், வாரம், சித்திரம், ஆண்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நிமிடம், நாள், வாரம்னா காலத்தை குறிக்குது. ஓகே. சினைப்பெயர் கண், காது, கை, இலை, கிளை பார்த்தோம் இல்லையா. அடுத்து பண்பு பெயர் நிறம், சுவை, வடிவம், அளவு, இதில் ஏதாவது ஒன்றை குறித்து வருவது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஊதா, சதுரம், செம்மை, நன்மை, துவர்ப்பு ரெடி இதெல்லாம் சொல்லு. அடுத்து தொழிற்பெயர், தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஓகே.
இப்போ இந்த இதில் பாருங்க, காவியா புத்தகம் படித்தாள். புத்தகம் அப்படின்றது என்னது? பொருள் பெயரை குறிக்கும். ஓகே, காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிக்கு அப்படின்றது எதை குறிக்கிறது? இடத்தை குறிக்கிறது. ஓகே, அடுத்து காவியா மாலையில் விளையாடுறாள். மாலைன்றது என்னது? காலத்தை குறிக்கிறது. காவியா தலை அசைத்தாள். தலைன்றது என்னது? சினை பெயர். ரைட்டா, காவியா இனிமையாக பேசினாள். ரைட்டா, அப்படின்றது அவங்களோட பண்பை சொல்லுது. அப்போ என்ன பேர்? பண்பு பெயரில் வந்துடும். ரைட்டா, காவியா காவியாவிற்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். அப்ப ஆடுதல் அப்படின்றது எதை குறிக்கிறது? தொழிலை குறிக்கிறது, தொழிற்பெயர். ஓகேயா? ரைட், அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடுகுறி பெயர். ரைட், இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னா இடுகுறி பெயர் எந்த காரணமும் இன்றி. அப்ப இந்த ஒரு பேருக்கு நம்மளுக்கு என்ன காரணம்னே தெரியல, எதுக்காண்டி இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னம்னா அது இடுகுறி பெயர். காரணம் கருதி வைக்கப்பட்ட பேர் காரண பெயர். இப்ப நாற்காலி, நான்கு கால்களை உடையதுனால நாற்காலி, முக்காலி மூன்று கால்களை உடையதுனால முக்காலி அப்படின்னு நம்மளுக்கு காரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா அது காரண பெயர். ரைட், எந்த காரணமும் இன்றி வைக்கப்படும் பேர் வந்து என்னன்னு சொல்றாங்க? இடுகுறி பெயர். தமிழ்லாம் அதிகமாக இருக்கிறது வந்து காரண பெயர்கள் தான். ரைட், இடுகுறி பெயர்கள் மிக குறைவு. ஓகேயா? இடுகுறி பெயர் எந்த காரணம் இல்லாமல் உள்ள பேர், அதை வந்து எடுத்துக்காட்டு மரம், மண், சில இதெல்லாம் சொல்லலாம். ரைட்டா, அதே மாதிரி காரண பெயர், காரணம் கருதி வைக்கப்பட்ட பேர் காரண பெயர். நாற்காலி, கரும்பழகை இதெல்லாம் வந்து காரண பெயர் நம்ம சொல்லலாம். இடுகுறி பெயரை ரெண்டு வகையா நம்ம சொல்லலாம். ரைட், இடுகுறி பெயரும் ரெண்டு வகைப்படும். காரண பெயர் ரெண்டு பேரும், இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இடுகுறி பொது பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக குறிக்கும். இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மண் வகை எல்லாத்தையுமே குறிக்கும். அதில் இப்போ கரிசல் மண், செம்மண் அப்படின்னு ஏதாவது ஒரு மண்ணை ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னோம்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ மரம் அப்படித்துக்கிட்டோம்னா மொத்தமாக நிறைய மரத்தை குறிக்கும் இல்லையா? பொதுவாக பொதுவாக இருக்கக்கூடிய இப்போ மாமரம் எல்லா மரத்துக்கும் பொதுவாக அதுக்கு என்ன பேர் அப்படின்னோம்னா மரம் தான் பேர். அப்படி பொதுவாக சொன்னிச்சு அப்படின்னம்னா இடுகுறி பொது பெயர். ஓகே, அதில் மாமரம், தென்னை மரம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் காரண பொது பெயர். ரைட்டா, இப்போ பறவை பறக்கிறதுனால பறவை, நிறைய பறவை இனங்கள் இருக்குது. பொதுவாக அதை என்னென்னு சொல்கிறோம்? பறவைன்னு சொல்கிறோம். அதனால் அதை என்னென்னு சொல்கிறோம்? காரண பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது மயில், புறா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். ரைட்டா, ரெண்டு வகைப்படும், இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காடு மரம் அப்படின்னு காடு எடுத்துகிட்டு கருவேலங்காடு அப்படி ஸ்பெசிஃபிக்காக குறிச்சோம் அப்படின்னம்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். மரத்தில் மாமரம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக குறிச்சோம் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். காரண பொது பெயர் பறவை, அணி. காரண சிறப்பு பெயர் மயில், புறா, வளையல். இதில் அணிகலனில் வளையலும் ஒன்று. அணின்னு அது அணிகலனை குறிக்கும். ரைட்டா, அடுத்து வழக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து வழக்கு. ரைட்டா, ஸோ சொல்ல வழங்கக்கூடிய முறை வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை என்னென்னு சொல்கிறாங்க? வழக்கு. ரைட்டா, ஸோ இயல்பாக சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதான் வழக்கு. வழக்கு எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்குன்னு பிரிக்கிறோம். ரைட், இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்குன்னு என்னது? இயல்பாக பேசுகிறது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு, பேசுவதற்கு தகுதியான சொற்களை அமைத்து பேசுவது தகுதி வழக்கு. ரைட்டா, ஸோ இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கண பொழி மறுவுன்னு வரப்படுது. தகுதி வழக்கு இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறி அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது. ரைட்டா, ஸோ அப்போ இயல்பு வழக்கு அதற்கே உரிய இயல்பான சொற்களை பயன்படுத்துவது, இலக்கணம் உடையது. ரைட்டா, ஸோ இப்போ இயல்பு வழக்குனா உரிய சொற்களை பயன்படுத்துவது. மூணாக பிரித்தோம், இலக்கணம் உடையது, இலக்கண பொழி மறுவுன்னு பிரித்தோம். ரைட், இலக்கணம் உடையதுன்னு அதிலே சொல்லிட்டாங்க. இலக்கண நெறி மாறாமல் அமைந்தச்சோ இலக்கணம் உடையது. ரைட்டா, நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் வந்து இலக்கணம் உடையதுக்கு எடுத்துக்காட்டு. இலக்கண போலி, இலக்கண முறைப்படி அமையாட்டினாலும் இலக்கண முறை இது மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் இருக்குது, முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு பேர். என்ன பேர்? முன் பின்னதாக தொக்க போலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் முன் அப்படின்னோம்னா இல் முன். ரைட்டா, இல்லத்துடைய முன்பகுதி, அதனால தான் அதை இல் முன் சொல்கிறோம். ஆனால் அதை எப்படி சொல்லப்படுதுன்னா முன்றில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கிளையுடைய நுனி, நம்ம நுனி கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? புறநகர். ரைட்டா, நகர்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா? ரைட்டா, நகர்புறம் எப்படி சொல்லப்படுது? நகரின் புறத்தே உள்ளது புறநகர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேயா? ரைட்டா, அதே மாதிரி கால்வாய், வாய்க்கால், தசை, சதை அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டா, கடைக்கண், கண் கடை. ரைட்டா, கண்ணின் கடை, கடைக்கண் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ரைட்டா, அதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எப்படி சொல்கிறோம்? மாற்றி மாற்றி சொல்கிறோம் இல்லையா? அதுங்க கடைக்கண். ரைட்டா, ஸோ கண் கடை அதை எப்படி சொல்கிறோம்? கடைக்கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சதை, தசை மாறுது, வாய்க்கால் அப்படின்னு மாறுது இல்லையா? ரைட், அப்போ இப்படி மாற்றி சொல்கிறதுனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னம்னா
முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இலக்கண போலிக்கு இன்னொரு பேரு முன் பின்னதாக தொக்க போலி. போலினாலே பொதுவாகவே பிள்ளை இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னாலே அது போலி தான் ரைட்டா. ஸோ அப்போ இலக்கண பிள்ளை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னம்னா அது இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்து இயல்பு வழக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம், இலக்கணம் உடையது, இலக்கண போலி. அடுத்து பார்க்க போகிறது வந்து மருவு. ஓகேயா, ஸோ மருவு அப்படின்னாலே மருவி வர்றதுன்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ என்ன மருவி வந்திருக்கு ரைட்டா, இலக்கண நெறியிலிருந்து பிறந்து மாறி சிதைந்து வளரும் சொற்கள் வந்து மருவு. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எப்படி சொல்கிறோம், கோவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். தஞ்சாவூர் தஞ்சை, கோயம்புத்தூர் கோவை, திருநெல்வேலி நெல்லை, கும்பகோணம் குடந்தை, எம் தந்தை என் தந்தை என்பதோட மருவு எந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மருவு. ஓகேயா, ஓகே. இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, வாயில் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ரைட். வாயில் டு வாசல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டுமே இடம்பெற்றிருக்கும், இலக்கண போலியும் இடம்பெற்றிருக்கும் மருவும் இடம்பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாயில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்வாய், இல்வாய் தான் வாயில், ஆமாம் தானே, இல்வாய் அதான் வாயில். ஓகேயா, இதுதான் என்ன இருக்குது, வாயில் மாறி இருக்குது. அப்போ இப்படி மாறி இருக்கனால இது என்னென்னு சொல்லலாம், நம்ம இலக்கண போலின்னு சொல்லலாமா, இலக்கண போலி ரைட்டா. ஸோ இல்வாய் என்னவா மாறிடுச்சு, வாயில்னு மாறியிருக்கு இல்லையா. இப்போ வாயில் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வாசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வாசல்னு மாறி வாயில் வாசலாக மாறி இருக்கனால இது என்னது, மருவு மாறிடுச்சு மொத்தமே. இப்போ தான் மருவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே இடம்பெற்றிருக்கு, இல்வாயில் இல்வாயில் வாயில் நான் மாறினது இலக்கண போலி, வாயில் வாசலாக மாறினது மருவு. ஓகேயா, அடுத்து தகுதி வழக்கு ரைட்டா. தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியான சொற்களால் மாற்றி அமைப்பது வந்து தகுதி வழக்கு ரைட்டா. ஸோ பிறரிடம் சொல்கிற தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் மாற்றி அமைப்பது. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இடக்கரடக்கல் அப்படின்னோம்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னா என்ன, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கரடக்கல். குழந்தை வெளியே போய்விட்டது, கால் கழுவி வந்தேன், ஒன்றுக்கு போய் வந்தான், இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா. மங்களம், மங்களமற்ற சொற்களை வந்து மங்களமாக மாற்றி சொல்வது, அதாவது இறந்தவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்க, இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார், துஞ்சினார் அப்படின்ற மங்கள சொற்களாக மாற்றி சொல்வது. மங்களமற்ற சொற்களை மங்களமாக மாற்றி சொல்வது மங்களம். எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இறந்தவரை துஞ்சினார், இயற்கை எய்தினார்னு சொல்றது. ஓலை அப்படின்றத, ஓலை திருமுகம், கருப்பாடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெள்ளாடு தான் சொல்லுவோம், வெள்ளாட்டங்கறி சொல்லுவோம் இல்லையா, கருப்பாடு வெள்ளாடு. விளக்கை அணை, விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. சுடுகாடு நன்காடு, சுடுகாடுனா நன்காடு ரைட். அடுத்து ஓகே, இது வந்து என்னது, மங்களம். இடக்கரடக்கல்னா நாகரிகம் கருதி சொற்களை வந்து மாற்றி சொல்வது, மங்களம்னா மங்களமன்ற சொற்களை மங்களமாக மாற்றி சொல்வது ரைட். குழு உக்குறி அப்படின்னு பார்த்தோம்னா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடுதல் வந்து குழு உக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரைட். இப்போ பொன் அதை வந்து பரின்னு சொல்கிறது, ஆடைய காரை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரைட்டா. ஸோ அந்த குழுக்கு மட்டுமே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு குறிப்பால் உணர்த்துற மாதிரி அந்த குழு மட்டுமே அறியும் வகையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், குழு உக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரைட். அப்போ தகுதி வழக்கு மூணு வகைப்படும், என்னென்ன, இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி. இயல்பு வழக்கு எத்தனைப்படும், மூணு வகைப்படும் ரைட்டா. என்னென்ன, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. வழக்கு எத்தனைப்படும், ரெண்டு வகைப்படும், தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னு ரெண்டு வகைப்படும். ஓகேயா ரைட், வழக்கு முடிஞ்சது. நம்ம அடுத்து பார்க்கறது வந்து போலி. சொல்லோட முதல் இடை கடையில் இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு எழுத்து இடம்பெற்று அந்த சொல் அதோட பொருளை வந்து என்ன செய்யலாம், மாற்றம் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது போலி அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா. ஸோ முதல் இடைக்கடையில் இருக்க வேண்டிய சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி அப்படின்னு சொல்கிறோம். போலி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். என்னென்ன, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லி போலி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். ஓகேயா, முதற்போலி பசல் பைசல், மஞ்சு மைஞ்சு ரைட்டா, மயல் மையல் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். இடைப்போலி அமைச்சு அமைச்சு ரைட்டா, அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க. முதல் போலி முதல் எழுத்து மாதிரி பை பா, மா மைஞ்சு மா மை மாறி இருக்க. அதே மாதிரி இடைப்போலி பாருங்க, மா மைன்னு மாறி இருக்கு, ரை அரையர், ல லை இளஞ்சி அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ கடைப்போலி அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மரம் அகம் அகன், முகம் முகன் அப்படின்னு மாதிரி இருக்கும் ரைட்டா. சம்பல் சம்பர், சாரி சாம்பல் சாம்பர், நிலம் நிலன், பந்தல் பந்தர் அப்படின்னு மாதிரி இருக்கு ரைட்டா. ஸோ பொதுவாகவே அக்ரிணை பெயர்களுடைய இறுதியில் மகரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன மாறி இருக்கு, ரகரம் மாறி இருக்கு. இதில்
நம்மளோட கடை போலியில ஓகேயா, நம்ம அகரத்திற்கு பதிலாக ரகரம் மாறி இருக்கு, அதே மாதிரி அகரத்திற்கு பதிலாகவும் ரகரம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ரைட். அடுத்து முற்றுப்போலி. ரைட், போலி எத்தனை வகைப்படும் பார்த்தோம், மூணு வகை தான் படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, மூணு வகை தான் படும். இதை தவிர ஒரு போலி இருக்கு, முற்றுப்போலி. அல்லா எல்லா எழுத்தும் மாறி இருந்துச்சு அப்படின்னோம்னா அது என்னன்னு சொல்றோம், நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா ரைட். சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறி இருப்போம். வேற எடுத்துக்காட்டு, ஐந்து அப்படின்றது வந்து அஞ்சு அப்படின்னு மாறி இருக்கு. எடுத்துக்காட்டு வந்து அது ஐந்து அஞ்சு, எல்லா எழுத்துக்களுமே இதில் மாறி இருக்கு. ரைட்டா. அது என்னன்னு சொல்றோம், முற்றுப்போலி. போலி எத்தனை வகைப்படும், மூணு வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின் போலி மூணு வகை தான் படும். ரைட்டா. சரி, அது போக எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு போலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கிய வகை சொற்கள். ரைட். சொல் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம், இலக்கண வகையாக நாலு வகைப்படும் பார்த்தோம். இலக்கிய வகையாகவும் சொல் எத்தனை வகைப்படும்னா நாலு வகை தான் படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ரைட்டா. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் எளிதில் பொருள் விழுங்குறபடி இருந்துச்சுன்னா அது இயற்சொல். ரைட்டா. கற்றோருக்கு மட்டும் புரியும்படி இருந்துச்சுன்னா அது திரிச்சொல். ரைட்டா. வடமொழி தவிர்த்து வேற மொழிகள்லேருந்து இடம், நம்ம தமிழுக்கு இடம்பெயர்ந்த சொற்கள் வந்து திசை சொற்கள். வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்து தமிழாக்கப்பட்ட சொற்கள் வந்து வடச்சொல், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இயற்சொல்னா என்னது, பொருள் விளங்கும்படி அமைந்துச்சு, எளிதில் பொருளை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா அது இயற்சொல். கற்றவர் மட்டுமே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா அது திரிச்சொல். திசைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா வேற வடமொழியை தவிர வேற மொழிகள்லேருந்து தமிழ் இடம்பெறும் சொற்கள் வந்து திசை சொற்கள். வடமொழியிலிருந்து தமிழுக்கு இடம்பெறும் சொற்கள் வடச்சொல் அப்படின்னு அமைக்கப்படும். ரைட்டா. அப்படின்னு எழுத அமைக்கப்படுது. ரைட்டா. இயற்சொல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள். ஓகே. கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இதெல்லாம் வந்து. ரைட். இயற்சொல்ல வந்து நாலு வகையில் வரும். ரைட்டா. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரிய இயற்சொல் அப்படின்னு. பெயர் இயற்சொல்னா பெயர் சார்ந்த இயற்சொல். ஓகே. வினை சார்ந்த இயற்சொல். அடுத்து இடையுடைய எதிர்ச்சொல், உரிய எதிர்ச்சொல், இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். பெயர் இயற்சொல் மண் பொன் எடுத்துக்கலாமா. அதே மாதிரி வினை இயற்சொல் நடந்தான், வந்தான். ஓகே. ரைட். இடை இயற்சொல் ரைட், அவனை, அவனால் வருதா, நை, ஆள், இதெல்லாம் ரைட். உரிய இயற்சொல் மாநகர் வந்துருச்சு இல்லையா, இது உரிய இயற்சொல். ஓகே. இப்போ திருச்சொல்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம கற்றோருக்கு மட்டும் விளங்கக்கூடியது, இலக்கியங்களில் மட்டுமே வரக்கூடிய சொற்கள். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், வங்கூல். வங்கூல் அப்படின்னு என்னது, காற்றை குறிக்குது. ரைட். அப்போ நம்மளுக்கு நான் படிச்சிருந்தோம்னா காற்றுன்னு தெரியும். ரைட்டா. கற்றுறோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோங்க. ரைட்டா. அழுவம், கடல், சாற்றினான், சொன்னான், உரு பயன், மிகுந்த பயன், இதுவும் நான்கு வகைகளில் வரும். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல், நான்கு வகையில் வரும். ரைட்டா. ஸோ பெயருக்கு அழுவம், வங்கம் எடுத்துக்கலாம், கப்பல். ரைட்டா. ரைட். கடல் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வினைக்கு இயம்பினான், பயின்றான் எடுத்துக்கலாம். ஓகே. இடைத்திருச்சொலுக்கு அன்ன, மான, இதெல்லாம் என்னது, ஓம உருவுகள் வரும் இல்லையா, அன்ன மான, அது இடைச்சொற்கள் தான். ரைட்டா. ரெண்டு தான் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் இது இடைச்சொல் தான், அன்ன, மான, இதெல்லாம். ஓகே. உரி திருச்சொல் கூர், களி. ஓகே. அதே மாதிரி திருச்சொல்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ரைட்டா. ஸோ ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வரும், கப்பல், அம்பி, அதாவது என்ன, ஒரு பொருள் குறித்த பலது பல திருச்சொல். ரைட்டா. ஸோ அப்போ என்னன்னா இப்போ கப்பலுக்கு என்னென்ன பேருக்கு பாருங்க, வங்கம், அம்பி, நாவா, இதெல்லாம் வந்து எதை குறிக்குது, கப்பல்ன்ற ஒரு பொருளை குறிக்குது. அதனால ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல். ரைட்டா. இங்க பல பொருள் குறித்த ஒரு நிறைய பேர் இருக்கும், பட் ஆனால் அது எதை குறிக்குது, ஒரே ஒரு திருச்சொல்ல வந்துடும். ரைட்டா. ஸோ இப்போ இதழ் அப்படி பல பொருள்களில் வரக்கூடியது. இதழுக்கு வந்து என்னென்ன பொருள் வரும், உதடு, மலர் இதழ், கண், கண்ணோட இமை, கண் இமையும் வந்து என்னது, இதழ் தான் சொல்லுவாங்க. நாளிதழ், பனையேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல்னா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இப்போ நம்ம வங்கம், அம்பி, நாவா, இதெல்லாம் எதை குறிக்குது, கப்பல் அப்படின்ற ஒரே பொருளை குறிக்குது. ஓகே. இங்கே பல பொருளை குறிக்கிற மாதிரி ஒரே சொல் இதழ் எடுத்துக்கலாம். ஓகே. ரைட். அடுத்து பார்க்க போகிற திசை சொல். திசை சொல் என்ன பார்த்தோம், வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழ் இடம்பெற்ற சொற்கள் பார்த்தோம் இல்லையா. ரைட். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் எடுத்துக்காட்டு. ஓகே. பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய திசை சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேணிப்பற்றம். கேணிப்பற்றம் வந்து தமிழில் வந்து பல இதில் வழங்கப்பட்டுச்சு, பல பகுதிகளில் வழங்கப்பட்டுச்சு. எதில் மட்டும் வழங்கப்படலைன்னா பாண்டிய நாட்டில் மட்டும் கிடையாது. கேணினா நம்மளுக்கு தெரியும், கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. ஓகே. ரைட். வடச்சொல், வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள் வந்து வடச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ரைட்டா. இதை ரெண்டு வகையாக பிரிப்போம், தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். ரைட்டா. தற்சமம், தற்பவம் அப்படின்னு. தற்சமம் எப்படி வடமொழியில் இருக்கோ அப்படியே எழுதணும் அப்படின்னு. நம்ம இப்போ எழுதுகிறோம்ல இங்கிலீஷில் எழுதுறது வந்து அப்படியே தமிழை எழுதுறோம் இல்லையா, தமிழை வந்து அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம். அதே மாதிரி வடமொழியில் இருக்கிறத அப்படியே எழுதணும்னா தற்சமம். அதை தமிழ் ஆக்கி எழுதணும் அப்படின்னோம்னா அது தற்பவம். ஓகேயா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமலம், அலங்காரம் அப்படியே இருக்குது. வடமொழியிலையும் கமலம் தான் சொல்லுவாங்க, அலங்காரம் தான் சொல்லுவாங்க. அதை தமிழில் எழுதுகிறோம் நம்ம.
இதே இது தற்பவம் லக்ஷ்மி அப்படின்றத லக்குமின்னு மாத்தி எழுதுறோம், விஷம் அப்படின்றத வந்து விடம் அப்படின்னு மாத்தி எழுதுறோம், அதை வந்து என்ன சொல்றோம்னா தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா, ரைட், அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இலக்கிய வகை சொற்கள் முடிஞ்சிருச்சு, ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா அதுவும் நாலு வகைப்படும், திசைச்சொல், திரிச்சொல், அடுத்தன பார்த்தோம் திசை, சாரி, இலக்கிய வகை சொற்கள் எத்தனைப்படும் பார்த்தோம், நாலு வகைப்படும், என்னென்ன, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு நாலு வகையாக பார்த்தோம், ரைட்டா? ஓகே, நன்றி, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999545433 கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.